கண்டிப்பா கண்டிப்பா பரிகாரம் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இதை பத்தி டீட்டெயில் வந்து முழு வீடியோவாகவே போடணும்னு நினைக்கிறேன், ரொம்ப முக்கியமானது. ஆனால் இப்போ இந்த டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். நிலக்கறி, நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் நிலக்கறின்னு கேட்டவங்க என்ன போதும், நிலக்கறியை வந்து என்ன பண்ணீங்க, ஒரு பவுலில் 4-5 பீஸ் வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணீங்க, லெமனை வந்து அதில் புழிஞ்சி விட்டுருங்க. அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் பச்சைக்கற்பூரை வச்சு நீங்கள் ஏற்றணும். எப்போ ஏற்றணும், திங்கக்கிழமை நீங்கள் வந்து ஒரு நிலக்கறியை வாங்கி நம்ம வீட்டில் வச்சிடறோம் ஒரு பவுலில். அதில் லெமனை புழிஞ்சி டெய்லி புழிஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் புழிஞ்சி வச்சுட்டே வரணும். அது என்னாகும், அது ஊறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம அந்த வீக் எண்டு சனிக்கிழமை இருக்குது பார்த்திங்களா, அதாவது சனிக்கிழமை இல்லை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை, அதில் கொஞ்சம் தனியாக ஒரு கீழே வச்சுட்டு ஒரு பவுல் மாதிரி வச்சுட்டு பச்சைக்கற்பூரம் போட்டு அதை அப்படியே பேர்ன் பண்ணிடணும். ஸோ அந்த நிலக்கறி எரிஞ்சு சாம்பல் ஆகிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் அது கால்படாதத்தில் தூக்கி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் இருந்தாலே போதும். அந்த ஒரு வாரமும் நம்மளோட ஆஃபீஸாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா நெகட்டிவும் அந்த நிலக்கறி அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்ம ஞாயிற்றுக்கிழமை அதை பேர்ன் பண்ணுறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டர்மோலின், அதாவது பிளாக் டர்மோலின்னு ஒரு ஸ்டோன் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் பவுல் மாதிரி செஞ்சு நீங்கள் வீட்டில் ஹாலில் தூங்குகிற இடம் இது மாதிரி நம்ம படிக்கிற இடத்துலலாம் வச்சிங்கனாக்கா நெகட்டிவிட்டி இருக்காது, ஸோ பொறாமல் இருக்காது. நம்ம என்ன தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தங்க உழைப்பால் இருந்தாலும் மற்றவங்க கண்ணுக்கு நமக்கு பெருசாக தான் தெரியும். ஸோ அந்த கண் அப்படிங்கிறது நல்லவங்களாக கெட்டவங்களாம் கூட அந்த கண்ணோட வேவ் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். வளரும் பொழுது அது பெரிய கேட்டாக இருக்கும், மிகப்பெரிய ஸ்கூட்டாக இருக்கும், அது மிகப்பெரிய ஒரு பூட்டை போட்டு விட்ரும் நமக்கு. அடுத்தது நம்மளே திறக்க தெரியாது, ஏன்னா அவங்களும் திறக்க முடியாது, நம்மகிட்டையும் சாவி இருக்காது. அதுவாக என்னைக்காவது ஓப்பன் ஆகுறது தான். அந்த பூட்டை உடைக்கக்கூடிய சக்தி தான் இந்த நிலக்கரி விஷயம். இதை பற்றி இன்னும் நிறைய பெரிய தகவல் இருக்குது, அதை நான் பெரிய கண்டென்ட்டாகவே நான் போடுறேன். ஸோ இது பண்ணாலே போதும், மிகப்பெரிய கந்திருஷ்டி இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி எதிரியின் தொலைகள் இருக்காது. எதிரியோடைய நீங்கள் இந்த ஒன்றும் இல்லை, சிம்பிள், யாருடைய நெகட்டிவிட்டி, நம்ம யாரையும் நம்ம தனித்தனியாக சொல்ல தேவையில்லை. என்னை தாக்கி கொண்டிருக்கும் கந்திருஷ்டி, என்னை தாக்கி கொண்டிருக்கும் எதிரியின் நோக்கம், அவங்களுடைய தாக்கம், எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது, என் குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நிலக்கரியை எரிச்சாலே போதுமான விஷயம்தான். அவ்வளோ சூப்பராக இது வேலை செய்யும். ஓகே.